ஹரே கிருஷ்ணா. என்னுடைய பெயர் ஜெய கோபிநாத் தாஸ். நான் தவத்துறை ஜெயபதாக சுவாமி குருமஹாராஜருடைய சிஷ்யர். அவர் சில பிரபாருடைய நேரடி சிஷ்யர். நான் 2009 இந்த இஸ்கான் வடசென்னை கிளைக்கு வந்தேன். அப்போத்துலேருந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கொரோனா சமயத்தில் வெளியில் போக முடியாதுங்கிற காரணத்தினால நாங்கள் கோயிலுக்குள்ளே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும். அப்போ ரொம்ப சிறிய அளவில் தான் பக்தர்கள் வந்தாங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் முதல் முறையாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை வெளியே மண்டபத்தில் இல்லாமல் நம்மளுடைய கோயில்லையே, கோயில் வளாகத்துக்குள்ளேயே வச்சு நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா காலையில் 7:30 பக்தர்கள் தொடர்ச்சியாக வந்தவனம் இருந்துகிட்டு இருக்காங்க. முதல் முறையாக நம்ம கோயிலில் சுவாமியினுடைய தரிசனத்தை மூடாமல் நாள் முழுக்க தரிசனம் போய்கொண்டே இருக்கிறது. ஸோ மக்கள் இவ்வளவு திரளாக கிருஷ்ணனுடைய ஆலயத்துக்கு வருகை தருகிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்றைக்கி ஏன் வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ஸோ ஜென்ம அஷ்டமி, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அஷ்டமி திதியில் பிறந்தனால அந்த பிறப்பை, அந்த பிறந்த நாளை ஜென்ம அஷ்டமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது கிருஷ்ணருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறனால ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்மாஷ்டமி திருவிழாவில் குழந்தைகள் கிருஷ்ணருடைய வேஷம் போட்டு வர்றது, கிருஷ்ணருக்கு அவல் கொண்டு வர்றது, இது ரொம்ப பிரசித்தியானது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்தர்களுமே ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை ஊஞ்சல் உற்சவம் செய்கிறதுக்காக அவங்கள ஊஞ்சலில் இழ செஞ்சுருக்கிறோம். ஸோ பக்தர்கள் ரொம்ப ஆனந்தத்தோடு பகவானை ஊஞ்சலில் சேவை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ குச்சதேவருடைய ஒரு நாடகம், அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் நடத்திய ஒரு நாடகம், ஒரு லீலை இது. அவருடைய நண்பர் குச்சேலருக்கு அவர் எப்படி அருள் பாலிக்கின்றார் அப்படிங்கிறத பற்றியது. ஸோ அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக மக்கள் எவ்வளவு கூட்டமாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது மக்களுக்கு பகவானுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பக்தர்களால் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் நாம் கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினத்தன்று நாம் அதை ரொம்ப விமர்சையாக எல்லா பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு, எல்லா வகையான மக்களும் வந்து கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறோம். இன்றைக்கு மக்கள் அலைதிரண்டு வந்து கொண்டிருப்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து எத்தனை நாட்கள் வந்து நாம் இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா வந்து 2 கொண்டாடுகிறோம். இன்றைக்கி கிருஷ்ணருடைய பிறந்த நாள், அடுத்த நாள் நந்தோத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நந்த மகாராஜர் கிருஷ்ணர் பிறந்ததை கொண்டாடு விதத்தில் எல்லா மக்களுக்கும் தானம் தர்மம் பண்ணுறார். எல்லாருக்கும் பசுக்களை தானம் கொடுக்கிறார், பொற்காசுகளை கொடுக்கிறார். ஸோ இந்த விழாவை நந்தோத்சவம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் கொண்டாடுறோம். அந்த நந்த உற்சவத்தோடு சேர்த்து நம்முடைய ஆச்சாரியர் சில பிரபுபாதர், தெய்வத்துறை ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவருடைய அவதார தினம். ஸோ அதை வியாச பூஜைன்னு சொல்லுவோம். ஸோ நாளைக்கு காலையில் நந்த உற்சவம் ப்ளஸ் ஆச்சாரியருடைய வியாச பூஜை ரெண்டையும் சேர்த்து கொண்டாட இருக்கிறோம். ஸோ ஆக இது 2 திருவிழா. பல வருடங்கள் இது வந்து 3 திருவிழாவாக வரும். ஏன் அப்படின்னாக்கா சில மக்களுக்கு இந்த திதி கணக்கிடுறதுல ஒரு நாள் முன்னாடி இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும். அதனால் நாங்கள் முந்தைய நாளும் கொண்டாடுவோம், அன்னைக்கு கொண்டாடுவோம், அதுக்கு அடுத்த நாள் கொண்டாடுவோம். ஸோ 3 அல்லது 2 திருவிழாவாக இது நடைபெறும் பொதுவாக. பேர் வனிதா. இந்த இஸ்கானில் வந்ததுலேருந்து நான் இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 10 இதில் இதுவாயிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்ட் ஆகும்போது அதோடய அனுபவம் வந்து தெரியாது நிறைய பேருக்கு. ஏதோ ஒரு போகலாமே பண்ணலாமேன்ற எண்ணத்தில் போவோம். ஸோ அந்த மாதிரி நான் வந்தபோது என்னுடைய அனுபவமாக இருந்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து சொல்ல வேண்டியது அந்த ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஜபித்தா இதன் மூலயமா நல்ல பலனை அடைய முடியும்னு வந்து இங்கே வந்து தெரிஞ்சிட்டு இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணது வந்து இதை சொல்ல ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து தோணலை, ஏதோ ஒரு கடமைக்கேன்னு சொல்ல ஆரம்பித்தேன். பட் அதில் வந்து நான் ஒரு அந்த கடமைக்குன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கூட
பல கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரிலீஃப் ஆகிறத நான் உணர ஆரம்பித்தேன். அந்த உணர்றதுனால அந்த ஹரே கிருஷ்ணரா நாமம்னால நம்மளுக்கு நல்ல ஒரு மன சாந்தம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்கிறது உணர்ந்ததுனால இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 18 வாட்டி சொல்ல வேண்டியது, இப்போ அது குறைஞ்ச பட்சம் என்னால் நான் ஒரு 10 வாட்டி சொல்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். இதனால் எனக்கு மன சாந்தம், மன நிம்மதி இருக்குது, வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல் இருக்குது. இதனால் வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு நான் என்னுடைய பக்கம் வந்திருக்குதுன்றத நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். பேர் ராஜேஸ்வரி, ஹரே கிருஷ்ணா. நான் வந்து இஸ்கான் கோயிலுக்கு 2 வருஷமாக தான் வந்துட்டுருக்கேன். எதையும் எதிர்பார்த்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கையில் தேடல் இருக்கும் இல்லையா, நமக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தது. முதல்ல ரொம்ப கோபம் வரும், எல்லாருமேலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போது ரொம்ப அழுவோம். இப்போ அதெல்லாம் வந்து கோபம் துக்கம் எது வந்தாலும் உடனே மாலை ஏற்று ஜெபிக்க ஆரம்பிச்சிடுது, எல்லாமே கிருஷ்ணர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அது பண்ணும் போது, நம்ம கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கிட்டையும் ஹார்ஷாக பேசுவோம், நமக்கே அது உடல்நல குறைவாக இருக்கும். ஆனால் இந்த மந்திரம் சொல்லும் போது கடவுள் நம்ம கூட வந்து எல்லா கவலையும் நமக்கு விளக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இங்கே வந்து சேவை பண்ணும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம வாரம் சண்டே எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்போது சண்டே சண்டே வந்து நம்ம பக்தர்களை பார்க்கணும், நம்ம முடிஞ்ச எதனாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அற்புதங்கள்லாம் இங்கேயே நடக்குது, எத்தனை நாள் இந்த ப்ரோக்ராம் நடக்குது? கிருஷ்ண ஜெயந்தி வந்து எவ்வளோ பேர் வராங்க பக்தர்கள் வரும்போது, அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையா உங்களுக்கு, பக்தர்கள் கூட இடனாலே நிறைய பாசிட்டிவ் வைப் எல்லா இடத்துலையும் எதுவும். இப்போ நம்ம நிச்சயமாக ஏதாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக நடக்கும். நம்ம இவ்வளோ பேர் வராங்க, இப்போ முன்னாடி சொன்னாங்களையா கடமைக்குன்னு தான் நாங்கள்லாம் வர ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம ஜபம் பண்ணி பண்ணி கிருஷ்ணர் நாமத்தை ஜபிக்கும் போது அவர் எப்படி நம்ம கூடயே இருக்காரு அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இன்னும் 2 பேரை பார்த்து வந்தேன், என்னை பார்த்து இன்னும் ஒருத்தர் வருவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண பண்ண இன்னும் நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து இன்னும் உலகம் ஃபுல்லாக பரவும். இது வந்து பிரபுபாதரோட கருணை நாங்கள் நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆலய வழிபாடு யூடியூப் சேனல். இந்த சேனல் மூலமாக அனைத்து ஆலய நிகழ்ச்சிகளும் காணலாம். இத்துடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.